வணக்கம் நேர்களே, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முருகப்பெருமாள் ஆறுமுகம் என்கின்ற பெயருடன் ஆறு முகங்களும் பன்னிரு திருக்கரங்களும் கொண்டவன் என்று அருணகிரிநாதரின் திருப்புகழ் போன்ற ஞான நூல்கள் மூலம் நாம் அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் நம் யாருக்கும் தெரியாத ஒன்றாக சிற்சில தலங்களில் இரண்டு முகங்களுடனும் மூன்று முகங்களுடனும் நான்கு முகங்களுடனும் ஐந்து முகங்களுடனும் எண்ணிக்கையில் திருமுகத்துடன் தரிசனம் தருகிறார் முருகப்பெருமான். பழனி மலைமேல் உள்ள மண்டபம் ஒன்றின் முகப்பிலும் இளஞ்சி எனும் தலத்திலும் 10 தலைகள் கொண்ட முருகப்பெருமானின் திருவுருவை காணலாம். ஈரோடு அருகில் உள்ள சென்னிமலை தலத்தில் இரண்டு முகங்கள் மற்றும் 8 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். இந்த திருக்கோயிலின் தென்புறம் வெளிப்புற மாடத்தில் உள்ள இவரை ஜாதவேத முருகன் என்பர். திருச்சியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள உய்யக்கொண்டான் திருமலை தலத்தில் மலையேறும் பாதையில் உள்ள சுப்பிரமணியர் ஆலயத்தில் 3 முகம் மற்றும் 12 திருக்கரங்களுடன் தரிசனம் தருகிறார் முருகப்பெருமான். கோவை மாவட்டத்தில் உள்ள புன்சை புளியம்பட்டி அருகில் இரும்பறை என்ற ஊருக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஓதிமலையின் மேல் 5 முகங்கள் மற்றும் 8 திருக்கரங்களுடன் பாலசுப்பிரமணியம் என்ற பெயரில் காட்சி தருகிறார் முருகப்பெருமான். இங்குதான் முருகப்பெருமான் பிரம்மனை தலையில் குட்டி சிறையில் அடைத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. முருகா,